அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு ஆர்ட் ஆஃப் டீச்சிங், ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அண்ட் ஆர்ட் ஆஃப் லேர்னிங் உடைய சூப்பர் ஸ்பெஷல் பார்ட்டாக நான் முதல் பகுதியை பதிவு செய்கின்றேன். இதனுடைய கருத்தாக்கத்தை முதலிலே சொல்லிவிடுகின்றேன். ஏற்கனவே பல்வேறு முறைகளில் விளக்கியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த கருத்தாக்கத்தின்படி எப்படி நாம் விரிவுபடுத்துகிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். கருவிலே 10,000 கோடி, ஒரு குழந்தையானது கருவிலே 10,000 கோடி, உருவாக்கினால் 500,000 கோடி. கருவிலே 10,000 கோடி, உருவாக்கினால் 500,000 கோடி. அதன் அருகிலே அன்னை தந்தை, அணைப்பிலே ஆசிரியர், முறையிலே என்விரான்மெண்ட், முறையிலே சூழல்கள், இம்மூன்றும் முழுமையாய் அறிவாய், அறிவியலாய், ஆன்மீகமாய் ஒருங்கிணைந்தால் அகிலத்தையே ஆட்சி செய்யும் ஆழ்நிலை ஆளுமை எழுந்திடும். அற்புதம், அற்புதம், ஆனால் அறிவியல் உண்மை. இதுவே குழந்தை, குழந்தை, குழந்தை என்று ஒரு கருத்தாக்கத்தை நான் பதிவு செய்கின்றேன். கருவிலே 10,000 கோடி, அதாவது குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும்போது வெளி வருவதற்கு முன்னாலே 10,000 கோடி குழந்தையாக இருக்கின்றன. அப்படி என்றால் என்ன? அந்த குழந்தைக்குள்ளே, அந்த மூளைக்குள்ளே, அந்த உடலுக்குள்ளே குறைந்தது தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் படி குறைந்தது 8 அறிவுகள் இருக்கின்றன. நம்முடைய சுயவியல் கோட்பாட்டின்படி எல்கையற்ற அறிவுகள் இருக்கின்றன. தட் இஸ் இன்ஃபினிட் இன்டெலிஜென்சஸ். இந்த பன்முக அறிவுகளோடும் செல்ஃபாலஜி படியும் மற்ற கணக்குகள் படியும் மெய்ஞானப்படியும் 1,000 அறிவுகளோடும் தான் குழந்தை பிறக்கின்றது. இந்த 2 அறிவுகளோடு வந்து இந்த உலகத்திற்குள்ளே நிகழும் அத்தனைகளிலும் நிகழ்ந்து அதன் பிறகு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய 10,000,000,000 அறிவுகளையும் தனக்குள் கொண்டு வந்து தட் இஸ் காஸ்மிக் இன்டெலிஜென்சஸ். அதன்படி அந்த குழந்தை வளர்ந்தால், உருவாக்கினால் அந்த குழந்தை 500,000 கோடி மதிப்புள்ள குழந்தையாக மாறும். இதை மாற்றுவதற்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சூழல்கள் மூன்றும் 100க்கு 100 அறிவாய், அறிவியலாய், ஆன்மீகமாய் முழுமையாக அமைத்திட வேண்டும். இந்த அமைந்த பிறகு இது மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இந்த பிரபஞ்சத்தையே, இந்த உலகத்தையே ஆளும் சக்தி அந்த குழந்தைக்கு எழும். இதுதான் இந்த கருத்தாக்கத்தினுடைய ஒரு சின்ன முகவுரை. இதை கொஞ்சம் விரிவாக பார்த்தால்தான், ஓ, குழந்தை பிறக்கும்போதே 10,000 கோடி என்பதை முதலிலே ஆழமாக சிந்திக்க முடியும். பிறக்கும்போதே ஒரு குழந்தை பிளெயின் ஸ்லேட்டாக வருவதில்லை என்பதை முதலிலே எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த குழந்தை இந்த உலகத்தில் இருக்கும் வரை தனித்தனியான குழந்தை, அதாவது யூனிக் இண்டிவிஜுவல்ஸ். அதன் பிறகு அன்கம்பேரபிள் யூனிக் இன்டெலிஜென்ஸ் இண்டிவிஜுவல்ஸ். அந்த குழந்தையை எந்த காலத்திலும் யாரோடும் ஒப்பிட முடியாமல் தான் அறிவால் வளர்கின்றது. அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம்.
ஏனென்றால் அந்த குழந்தை வெளிவந்த பிறகு அந்த குழந்தைக்குரிய மரபணு திறன்களுக்கு தக்கபடி, ஏற்கனவே கூறினேன் அல்லவா, பன்முக அறிவு மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ், எல்கையற்ற அறிவு இன்ஃபினிட் இன்டெலிஜென்சஸ், அந்த அறிவுகளோடு மரபணு திறன்களோடு உள்வாங்கும் போது அவருடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடியும் அவருடைய சூழல்களுக்கு தக்கபடியும் அந்த குழந்தைகள் உலகத்தையே சாதிக்கக்கூடிய குழந்தையாக மாறும். இந்த குழந்தைகள் வெளிவந்தவுடன் அவர்களுக்கு துணையாக இருப்பது 100% பெற்றோர்கள், 100% ஆசிரியர்கள், 100% சூழல்கள். இதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்தால்தான் அந்த குழந்தைகள் உலகத்தையே ஆட்சி செய்யும் குழந்தைகளாக மாற முடியும். ஸோ எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த குழந்தைகள் உள்வாங்குதலுக்கு தக்கபடியும் அவர்களுடைய சூழலுக்கு தக்கபடியும் அவர்களுடைய மரபணு திறன்களுக்கு தக்கபடியும் ஒவ்வொரு நொடியும் மாறுகின்றன, மாறிக்கொண்டிருக்கின என்ற அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். மறந்தும் கூட குழந்தைகளை ஒப்பிடவே கூடாது. ஏனென்றால் அது ஒப்பிடவே முடியாது என்பதை நீங்கள் 100,000,000 புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த 3 அறிவுகளையும் எப்படி ஒரு குழந்தைக்குள்ளே கொண்டு வருவது. இப்போ குழந்தைகள் இருக்கின்றன, அந்த குழந்தைகளிலே சைல்டு ப்ராடஜியாக இருக்கின்றன, நார்மல் சைல்டாக இருக்கின்றன, குழந்தைகள் இருக்கின்றன. இந்த 3 எப்படி அந்த குழந்தைகள் தனக்குள்ளே கொண்டு வரும், எப்படி தோண்டி எடுக்கும்? கற்றனை தூறும் அறிவு என்று சொன்னாரே, அது மாதிரி தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்று சொன்னாரே, அது எப்படி தோண்டி எடுக்கும்? அந்த தோண்டி எடுக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன என்பதற்குரு அதனுடைய காரண காரியங்கள் தான் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சூழல்கள். நீங்கள் இப்பொழுது கருவிலே 10,000 கோடி என்று சொல்லிவிட்டேன். அந்த 10,000 கோடி என்பது என்ன? இன்றைக்கு எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், அவர்களுக்கு விளைவிக்க முடியுமா என்று பாருங்கள். சுவாமி விவேகானந்தருக்கு விளைவிக்க முடியுமா என்று பாருங்கள். புத்தருக்கு விளைவிக்க முடியுமா என்று பாருங்கள். திருவள்ளுவருக்கு விளைவிக்க முடியுமா என்று பாருங்கள். ஏஆர் ரகுமானுக்கு விளைவிக்க முடிகிறதா? லிடியன் நாதசுரத்தில் ஒரு பையன் வந்தான், அவன் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு இந்தி மியூசிக்கில் வந்து 7 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கான் ஃபாரினில் போய். இன்றைக்கி அந்த பையன் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கான், உலக புகழ்பெற்ற படமாக போகுது என்று தெரிகிறது. இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த குழந்தைக்குள்ளே இருந்த அறிவை தட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இப்போ இதுவரை காமனாக நீங்கள், ஏனென்றால் அந்த ஒவ்வொருவரும் குழந்தைகள் தான், விவேகானந்தரும் குழந்தை தான், புத்தரும் குழந்தை தான், ஐன்ஸ்டீனும் குழந்தை தான், பில்கேட்ஸும் குழந்தை தான், காந்தியும் குழந்தை தான் பிறக்கும் போது. அப்போ இந்த குழந்தைக்குள்ளே இந்த அறிவு, இதற்குரிய அறிவியல் பூர்வமான கோட்பாடு தான் நாங்கள் அமைத்திருக்கிற செல்ஃபாலஜி, சுயவியல் கோட்பாடு. ஸோ இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது 10,000 கோடி, அதை உருவாக்கினால் 500,000,000,000 மாறுகிறது. அந்த உருவாக்குவதற்குத்தான் நாங்கள் ஒரு முறையை கடைபிடிக்கிறோம், 1-to-1. ரொம்ப முக்கியமான விஷயம், 1-to-1 ஆன்லைன் லைவ், ரொம்ப முக்கியமான விஷயம், 1-to-1 ஆன்லைன் லைவ், 24 hours. இப்போ இருக்கக்கூடிய ஆன்லைனை விட்டுருங்க, இந்த ஸ்கூல் ஆன்லைன், ஜூம் ஆன்லைன்லாம் நம்ம வரலை. 24 hours எங்கள் ஆன்லைனின் மூலம் அந்த குழந்தையை அவர்களாகவே செல்ஃப் லேர்னிங்காக உருவாக்கி இருக்கின்றோம். இதை நீங்கள் எங்களுடைய ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமிக்கு போனால் ஒவ்வொரு குழந்தையும் படிப்பு திறனில் எப்படி உருவாகி இருக்கிறார்கள் என்று
நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி என்று யூடியூப்பில் நீங்கள் சென்று பார்த்தீங்களா, அத்தனையும் தெரியும். ஆக மறுபடியும் வருவோம், ஒரு குழந்தை தனக்குள்ளே 10,000 கோடி மதிப்புள்ள பன்முக அறிவுகளையும் 500,000 கோடி மதிப்புள்ள எல்கையற்ற அறிவுகளையும் கொண்டு வருகின்றன. அந்த குழந்தையை நாம் பாதுகாப்பதற்கு வளர்ப்பதற்கு 3 தான் உரிச்சிருக்கிறோம், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சூழல்கள். இதை எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் என்பதைத்தான் சொல்கிறேன். லிடியன் எடுத்துவிட்டார், ஏஆர் ரஹ்மான் எடுத்து விட்டார், இசை தனக்குள்ள இருக்க ஆற்றலை எடுத்து விட்டார், ஐன்ஸ்டீன் எடுத்து விட்டார். ஏன் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நீங்கள் எடுக்க முடியவில்லை என்றால், இதற்கு சயின்டிஃபிக்காக நீங்கள் செய்யவில்லை. அந்த சயின்ஸ், அந்த அறிவியலைத்தான் இப்பொழுது உங்களுக்கு பேச இருக்கின்றேன். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்களானால்தான், ஏனென்றால் இதை வந்து கற்றனை தூறும் மணற்கேணி, இது தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற திருக்குறள் தான் என்னை கூட்டிக்கிட்டே இருக்கிறது. ஏனென்றால் ஒரு குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய பன்முக அறிவை, ஒரு குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்கையற்ற அறிவை நாம் தோன்றுவது சாதாரண விஷயம் அல்ல, அறிவியல் பூர்வமாக தோண்ட வேண்டும். நீங்கள் நினைத்து பாருங்கள், நம் நாட்டிலே இருக்கக்கூடிய அஷ்டாவதனி, தசாவதனி, சதாவதனி எல்லாம் இருந்தார்களே, 64 கலைகளும் வந்தனவே, திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினாரே, இதெல்லாம் எதிலிருந்து வந்தது? 64 கலைகளை நீங்கள் உள்ளே போனீர்கள், இதெல்லாம் எப்படி வந்தது? ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், நமது மனிதனுடைய ஒரு மனிதனுக்குள் இருந்த மூளையில் வந்தது, மூளையில் இருந்து தான் வந்திருக்கும், அல்லது சிலருடைய கூட்டமைப்பில் வந்திருக்கும். ஆக இது இந்த மூளையில் இருந்தது இப்பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லிலும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் வருகின்றேன், இந்த 10,000 கோடி மதிப்புள்ள அறிவுகளும், 500,000 கோடிகளாக மாற்றப்படக்கூடிய அறிவுகளும், நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய 10,000 கோடி நியூரான்களிலும் மட்டுமல்ல, உடம்பில் இருக்கக்கூடிய 120 டிரில்லியன் செல்களிலும் இருக்கிறது. அதை எப்படி சூழல்களினால் தூண்ட முடியும் என்பதையெல்லாம் இன்றைக்கு எபிஜெனடிக்ஸ் என்ற அறிவியல் கூறுகிறது. இதை நம் வீட்டிலேயே நம் பெற்றோர்களே, நம்முடைய ஆசிரியர்களே, சாதாரண ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் என்று அந்த இருக்கக்கூடிய மாணவர்களை அந்த பெற்றோர்களும் அந்த ஆசிரியர்களும் அந்த சூழல்களையும் உருவாக்கி செய்ய முடியும் என்ற கோட்பாட்டைத்தான் நான் வலியுறுத்தி வருகிறேன். அந்த கோட்பாடு தான் சுயவியல் கோட்பாடு. ஸோ ஒன்றை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள், ஒரு குழந்தை பிறக்கும் போது 10,000 கோடி மதிப்புள்ள குழந்தையாக, அதாவது மரபணு திறன் உள்ள குழந்தையாக, அதாவது அந்த குழந்தைக்குள்ளே எல்கையற்ற அறிவுள்ள குழந்தையாக வருகின்றது. இதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தையை தனித்தனியான குழந்தை, அந்த குழந்தையை மறந்தும் கூட, ரொம்ப 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 முக்கியம் பாருங்கள், எத்தனை நீங்கள் யாரோடையும் ஒப்பிடவே கூடாது, கூடாது, கூடாது. ஏனென்றால் அறிவியல் பூர்வமாகவும், அறிவு பூர்வமாகவும், ஆன்மீகம் பூர்வமாகவும், அதாவது விஞ்ஞான பூர்வமாகவும், மெய்ஞான பூர்வமாகவும் இதுவரை நிரூபிக்கப்பட்ட உண்மை, அதை நீங்கள் கைரேகையை புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நிலையில் எந்த குழந்தையும் கம்பேர் பண்ணாமல், என்னுடைய குழந்தை, எனக்கு பிறந்த குழந்தை 10,000 கோடி மதிப்புள்ள குழந்தை என்று எப்பொழுது நீங்கள் சிந்திக்கிறீர்களோ, என் குழந்தையை மறுபடி இந்த முதல் சிந்தனை வரும். அதற்காகத்தான் இதுக்கு என்ன பிரிச்சிருக்கோம், பெரியவங்களுக்கெல்லாம் இதை முதல்ல கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. 1-12 வயதிற்குள், அந்த 1-12 வயதுனால் 12 வயதில் டைரக்ட் இல்லை, எந்த வயதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்களோ அதையெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதை நான் விளக்கமாக சொல்கிறேன். ஆனால் 1-12 அப்புறம் 13-19 1-12 மெலோடியஸ் டியூனிங் அண்ட் புருனிங், 13-19 ஷார்ப்பனிங். நல்லா புரிச்சுங்க, முதல்ல குழந்தைக்கு டியூன் பண்ணுறோம், அப்புறம் ஷார்ப்பனிங் பண்ணும்போது
நீங்கள் நினைத்த நீங்கள் அறிவியலாய் இன்னி உணரப்போகிற ஒரு குழந்தை 10,000 கோடி குழந்தையாக பிறக்கிறது. 10,00,000 கோடி குழந்தையாக எங்களுடைய சுயவியல் கோட்பாட்டினுடைய ஒரு வழிமுறையின்படியும் ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான வழிமுறைகள் சொல்லுகிறார்கள். நாங்களும் சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.